ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் வ்ளாக். இன்றைக்கி சாபிஸ் வ்ளாகில் ஒரு டேஸ்டியான சிக்கன் டிக்காவோட ரெசிபி பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே 1/2 லெமன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வ்ளாகில் ஹரியாலி சிக்கன் டிக்காவோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை வந்து நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் டிக்காவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குக் பண்ணி சாப்பிடும் போது இதில் நல்லாவே ஃப்ளேவர் இறங்கியிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னையே நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் எல்லாமே நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கியூவரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஸ்கியூவரில் வந்து குத்திக்கலாம். நடுவில் நடுவில் நம்ம கேப்சிகமே சேர்த்து குத்திக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கிரில் பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையால் திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணணும். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் தோசைக்கல்லே எடுத்துக்கலாம். பழைய தோசைக்கல்லாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டிலேயே இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.